அயலான் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் ஆச்சு. சரி ஓகே, நிஜமாக படம் கிட்டே வரப்போகுது போல் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி இப்போ வந்து ஃபுல் ஸ்கேல் பெரிய ஒரு லைக் ஒரு 2.5 மினிட்ஸ் ஓடக்கூடிய ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ட்ரெய்லரில் இருக்கிற விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அடடா என்ன ஒரு எந்திரன் படம் ஃபீல் லைட்டாக கொடுக்குது. எந்திரன் ரோபோக்கு முதல் இங்கே வந்து ஒரு ஏனியன் அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஒருவேளை ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹாலிவுட்டில் பார்த்த படங்கள் எல்லாமே ஏலியன் சப்ஜெக்ட்லாம் வந்து லைக் ரொம்ப சீரியஸாக போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உலகத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. அதிலிருந்து மனித குலத்தை குறிப்பாக அமெரிக்காவை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கதைகள்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜாலியாக லைக் ஒரு நல்ல ஏலியனாக, அது என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு டாய் மாதிரி ஆகிட்டாங்க. நம்ம அதனால் வந்து ஒரு பயம், ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஏலியன் வரும்போது ஏலியன் வர்சஸ் ப்ரீடேட்டர் படம்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து ரெண்டுமே பயமாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஏலியனில் இது வந்து சும்மா ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்குது. ஆனால் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது. இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குமோ அப்படின்னு தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் சில சீன்ஸ்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் குறிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்முலான்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஓப்பனிங் சாங்கு. அதுக்கப்புறம் அதோட ஏலியன் வச்சு நம்ம தமிழ் சினிமா மசாலா மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக சில பண்ணுற சில சீன்ஸ்லாமும் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னடா இது, நம்ம வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், இது வந்து வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஒரு இவங்க சொல்கிற அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காமல் இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான படமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. கிட்டத்தட்ட எந்திரன் படத்துடைய கதை மாதிரின்னு சொல்லலாம். எப்படின்னா ஏலியன் வந்து உலகத்துக்கு வருது, இந்த உலகம்லாம் வந்து மனுஷங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது நான் விட முடியாது, அதனால் அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமனோடு சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கிற ஆளுங்களெல்லாம் வந்து தாக்கி அவங்கள வந்து, அதாவது இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஏலியன், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆளோட, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றனால அவர் வந்து எல்லா உயிரினமும் உலகத்தில் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த ஏலியன் வந்து சிவகார்த்திகேயனோட டீம் அப் பண்ணி அவங்க வந்து எப்படி உலகத்தை சேவ் பண்ணுறாங்க, வழக்கமாக வந்து அமெரிக்காவை சேவ் பண்ணுவாங்க, இல்லை இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து உலகத்தை அழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இயற்கையை அழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே ஏலியன் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி கதை போகும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. குறிப்பாக அந்த சீரியஸான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு, அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வந்து படத்தை வந்து தூக்கி பிடிக்கும் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அது வந்து ஒருவேளை லைக் என்ன சொல்கிறது, வேறு சில ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் லைக் சே லைக் ஹீரோ மாதிரி அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது லைட்டாக எனக்கு ஹீரோ ஃபீல் ஞாபகம் வருது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில், அதாவது பொங்கல் மாதிரி ஒரு 3-4 நாள் சேர்ந்து லீவு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கான படம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்கும். மற்ற படங்கள் வர படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது, அதுவும் வந்து லண்டன் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது. அதே வந்து பார்ட் 1 பார்ட் 2 வருது போல் இப்போதைக்கு பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கேப்டன் மில்லரோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ரெண்டு ஆக்ஷன் படங்களுக்கு நடுவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, அதுவும் ஒரு ஏலியன் சப்ஜெக்ட், ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த சீரியஸான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் படம் வந்து வெற்றி பெறோன்றது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முருகன் சகோ. டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் கைஸ். பாய்.